ஹாய், ஹலோ, வெல்கம் நண்பா. இது உங்கள் ரெய்னி தமிழ் யூடியூப் சேனல். நம்ம ரெய்னி தமிழ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நீட்டை பத்தி ஒரு அப்டேட் தான். நீட்டை பத்தி அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, எல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த 2020 நீட் ரிசல்ட், நாம சேனல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்டிஏ தரப்புல இருந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே நம்ம நேயர்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, என்டிஏ வெப்சைட்டே ஓப்பன் ஆகல ப்ரோ, என்னால் ரிசல்ட் பார்க்கவே முடியல ப்ரோ அப்படின்னு தான். அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். நார்மலாக நம்ம ஸ்டேட் லெவல் எக்ஸாமை பார்த்தீங்கன்னாக்க, அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க மட்டும்தான் எழுதுவாங்க. அது ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலேவும் ரொம்ப சர்வர் ஸ்லோவாக இருக்கும். ஸ்டேட் லெவலில் நடக்கிற எக்ஸாம்களுக்கு இப்படின்னா, நீட்டுன்றது ஆல் இண்டியா லெவலில் நடக்கிற ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு இந்தியா லெவலில் எல்லாருமே எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறதுனால அந்த நீட்டோட வெப்சைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் நண்பா. அதனால் யாரும் பேனிக்காக வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸில் சர்வர் நல்லா ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறமா மனநிறைவோடு, மன அமைதியோடு நீங்கள் ரிசல்ட்டை பாருங்கள். இன்னைக்கு பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கும் இது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி என்டிஏ தரப்புலேருந்து நமக்கு அஃபிஷியலாக ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. நம்மளோட ஓஎம்ஆர் சீட்டையும் நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை ரெண்டையும் வச்சு நம்ம ஏற்கனவே வெரிஃபை பண்ண அதே மார்க்ஸ் தான் இப்பயும் வரப்போகுது. அதனால் எந்தவித பதட்டமும் இல்லாமல் நீங்கள் ரிசல்ட்டை பாருங்கள். கூடுதல் தகவல் என்னன்னா, இன்னைக்கு அப்டேட் பண்ண நீட் ஃபைனல் ஆன்சர் கீலையும் எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் சீட்டில் சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நண்பர்கள் அனைவரும் இன்னைக்கு மறுபடியும் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் சீட்டை டவுன்லோட் பண்ணி அதை மறுபடியும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த டிசிஷனும் எடுங்க. நண்பா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீட் வெப்சைட் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்காதீங்க. ஏன்னா இது இந்தியா முழுவதும் 3862 சென்டரில் 1,500,000 மேலே இருக்கிறவங்க இந்தியா முழுவதும் அப்ளை பண்ணி, அதில் 1,300,000 அதிகமான பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 1,17,000 பேர் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதனால் சர்வர் ஸ்லோவாக தான் இருக்கும், சர்வர் ஹேங்குடுன்னு தான் வரும். என்டிஏ வெப்சைட்லேயும் வில் பி அவைலபிள் சூன் அப்படின்னு தான் வரும் நண்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிசல்ட்டை பாருங்கள், மனநிறைவோடு பாருங்கள், மன அமைதியோடு பாருங்கள் நண்பா. சரி, எப்படியோ ஸ்கோர் கார்டு ஒரு வழியாக டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கு, ஸ்கோர் கார்டில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட்டு உங்கள் ரோல் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதுக்கடுத்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். மூணாவது, ஆல் இண்டியா ரேங்க்கில் என்ன வந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள். அதுக்கடுத்து கேட்டகரி கரெக்டாக இருக்கா, ஓபிசியா எஸ்சியா அப்படின்ற மாதிரி கேட்டகரி என்ன அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கடுத்து கேட்டகரி வைஸ் ரேங்க் என்ன அப்படின்றத பாருங்கள். அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பர்சன்டைல் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றதையும் பாருங்கள். எல்லாமே பார்த்து வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஒரு 3 காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா இதை நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். 2020 நீட் தேர்வு எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ண ரெய்னி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்கள். மாதிரி நீட் எக்ஸாம் மட்டுமல்லாமல் எல்லா எக்ஸாமுக்கான அப்டேட்ஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா. All the best. Thank you.